இங்கே நீங்கள் பார்க்கறது வெறும் காலணிகள் இல்லை. ஒரு யூதரா பிறந்த ஒரே காரணத்துக்காக ஈவு இறக்கமே இல்லாமல் கொலை செய்யப்பட்ட மனிதர்களுடைய காலடி தடங்கள் தான் இது. 1944 வருஷம் அக்டோபர் மாதம் வேர்ல்டு வார் டூவோட இறுதியான காலகட்டத்தில் ஹங்கேரியை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த மிக்கலோஷ் ஹோர்த்தி தலைமையிலான கவர்மெண்ட் அடால்ஃப் ஹிட்லரால் கலைக்கப்படுது. ஃபெரங் சலாஷிங்கிற ஒரு ஹிட்லர் விஸ்வாசி கையில் ஹங்கேரி ஒப்படைக்கப்படுது. இந்த சலாஷி பிற்காலத்தில் ஆரோ கிராஸ் அப்படிங்கிற ஒரு ஃபாசிச கட்சியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த கட்சியோடைய ஒரே நோக்கம் ஹங்கேரியில் இருக்கிற யூத மக்களை வேட்டையாடுறது தான். இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 80,000 யூத மக்கள் தங்களுடைய உயிருக்கு பயந்து ஹங்கேரியை விட்டு வெளியேறாங்க. ஆனால் ஹங்கேரியை விட்டு வெளியே போக முடியாமல் இருந்த 20,000 மேற்பட்ட மக்களை இந்த ஆரோ கிராஸ் தலைமையிலான போலீஸானது கைது செஞ்சு கான்சன்ட்ரேஷன் கேம்பில் வச்சாங்க. இவங்க எல்லாரையும் பேட்ச் பேட்சாக டேன்யூப் நதிக்கரையில் நிற்க வச்சு அவங்களோட ஷூவை வந்து கழட்ட சொன்னாங்க. கழட்டின ஷூவை தள்ளி வச்சுட்டு வெறும் காலோட குளிரில் நடுக்கிட்டு இருந்த யூத மக்களை சுட்டு கொன்னாங்க இந்த ஆரோ கிராஸ் பார்ட்டியோடைய போலீஸ். இறந்த அத்தனை மக்களும் டேன்யூப் நதியில் அடித்து செல்லப்பட்டாங்க. ஹங்கேரியுடைய சரித்திரத்தில் 1944 and 1945 நடந்த இந்த மாஸ் மர்டர் ஒரு கருப்பு நிகழ்வாகவே கருதப்படுது. 2005 ஃபிலிம் டைரக்டர் கேன் டொகே அண்ட் யூலா அப்படின்ற ஒரு ஸ்கல்ப்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சம்பவத்தில் உயிர் விட்ட அத்தனை மக்களுக்கும் அஞ்சலி செலுத்துகிற விதத்தில் அப்போ இறந்து போன மக்கள் கழட்டி போட்ட ஷூவை மையமா வச்சு இந்த மெமோரியலை கட்டினாங்க. இதில் மொத்தம் 60 ஜோடி ஷூஸ் இருக்குங்க. எல்லாமே 1940களில் டிசைன் பண்ணப்பட்ட ஷூஸ் தான். இந்த மேசக்கேரில் செத்தது ஆண்கள் மட்டும் இல்லை, எந்த ஒரு பாவமும் செய்யாத பெண்களும் குழந்தைகளும் தான்னு பொற்றை பண்ணுற விதத்தில் இந்த ஷூஸில் முக்காவாசி ஷூஸ் பெண்கள் உபயோகிக்கிற அண்டு குழந்தைகள் உபயோகிக்கிற ஷூஸாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஷூஸ் எல்லாமே ஒரே ஆர்டரில் செதுக்காமல் அன்னிவனாக அடிக்கிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்கு. புடாபெஸ்டில் ஹங்கேரியன் பார்லிமெண்ட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த சைட் இருக்கு. டெய்லியும் இங்கே நிறைய மக்கள் வந்து இறந்த உயிர்களுக்கு தங்களோட மரியாதையை செலுத்திட்டு போகிறாங்க. இன்னைக்கு இது நிறைய மக்கள் வந்து போகிற ஒரு சாதாரண டூரிஸ்ட் சைட். ஆனால் 70 வருஷத்துக்கு முன்னாடி இதே டேன்யூப் நதிக்கரையில் மக்கள் எவ்வளவு பீதியோடையும் அச்சத்தோடையும் வாழ்ந்திருப்பாங்கன்றது கழட்டி போட்ட இந்த காலணிகளை பார்க்குறப்போ நம்மளால் கண்டிப்பாக உணர முடியுது. நன்றி.